శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాంతదాహృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయతి రాజ సరస్వతీ తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం సహన్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. క్షోణీకోణశతాంశపాలనకలా దుర్వాహార గర్వాణలక్షుభ్య క్షుద్ర నరేంద్ర చాటురచనా ధన్యాహన్నమన్యామహే. దేవం సేవితుమేవ నిశ్చినుమహే యోసౌ దయాళుః పురా ముష్టిముచేకుచేలమునయే దతే స్మ వితేశతాం. ఇది వైరాగ్య పంచకత్తిలే మొదల్ శ్లోకం. విద్యారణ్యర్ ప్రార్థన పండుగ్రార్ స్వామి దేశికనకు. விஜயநகர சாம்ராஜ்யத்திற்கு எழுந்தருளி அந்த ராஜாவினாலே கொடுக்கப்படுகின்ற பகுமானங்களை பெற்று ராஜாவையும் தம்மையும் சந்தோஷிப்பிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுகின்றார். இப்படி உஞ்சவரத்தை எடுத்துக்கொண்டு காலத்தை கழிப்பது வித்யாரண்யருக்கு மிகவும் மனசுக்கு கஷ்டமாக இருந்திருக்கு, வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கு. இவ்வளவு பெரிய மகான், இவ்வளவு படித்தவர் இந்த மாதிரி இருக்கின்றாரு என்று அவருடைய கண்ணோட்டத்திலே இவருக்கு பெரிய ஒரு தயனீயமான தசை, துர்தசை என்றே சொல்லலாம். அன்னன்னைக்கு உண்டான பெருமாள் திருவாராதனத்துக்கே சிரமப்படக்கூடியதான ஒரு நிலை, இவரா இப்படி சிரமப்படணும் என்று வித்யாரண்யர் நினைக்கிறார். அதனாலதான் பிரார்த்தனை பண்ணுகின்றார் சுவாமி தேசிகனை அங்க வந்து அந்த ராஜாவினுடைய பகுமானத்தை பெற வேண்டும் என்று. நாம பார்த்தோம், பரிதோஷய போத வாரிதேன வாரிதே நகரம் பிராப்பிய நதைர்ஜனை சமம். நீர் மாத்திரம் இல்ல, உம சிஷ்யாளோட கூட எல்லாரோடையும் வரணும், எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்கு காத்துட்டு இருக்க. மகிபதிம் மகனியாதர மேதுரஞ்சமாம். மகிபதியும் அந்த ராஜாவையும் என்னையும் என்ன ரெண்டு பேரையுமே அனுகிரகம் பண்ணணும், நீர் பரிதோஷைய சந்தோஷிப்பிக்கணும் என்று பிரார்த்தனை பண்ற. இந்த பிரார்த்தனைக்கு ஒரு ஸ்லோகத்தை தான் பதிலாக எழுதி அனுப்புகிறார். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் பிரார்த்தனை பண்ற வித்யாரண்யர் அதுக்கு அஞ்சு ஸ்லோகங்களை பதிலாக எழுதுறார். ஆகையால இந்த வைராக்கிய பஞ்சகத்துல மொத்தம் ஆறு ஸ்லோகங்கள் இருக்குன்னு. ஒரு ஸ்லோகம் தனி, அடுத்தது அஞ்சு ஸ்லோகங்கள், அது ஒண்ணு. அந்த முதல் ஸ்லோகத்தை இப்ப பாக்குறோம். இந்த முதல் ஸ்லோகத்துல சாதிக்கின்ற க்ஷோணி கோண சதாம்ச பாலன கலா துர்வார கர்வானல க்ஷுப்ய க்ஷுத்ர நரேந்திர சாட்டு ரச்சனா தன்யான் என்று சொல்லுகின்றார். தன்யான் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கணும். நாம எல்லாம் பாக்யம் பண்ணுவாளாக நினைக்கிறது. தன்ய சப்தத்துக்கு அமர சொல்றது சுக்ருதி, புண்ணியவான் தன்யா இது அமரஹா, அமரத்துல சொல்லச்சு. புண்ணியம் இவாளுக்கெல்லாம் பேரு. இப்போ லோகத்துல என்ன நடந்துட்டு இருக்கா அப்படின்னா, யாரெல்லாம் தங்களை தன்யாளா நினைச்சிட்டு இருக்காருனா, ராஜாவாலே கௌரவிக்கப்பட்டவர்களாக யாரெல்லாம் இருந்துட்டு இருக்காளோ அவள்லாம் தன்யாளாக நினைச்சிட்டு இருக்காளா லோகத்துல. இது வாஸ்தவம் தானே? ஒரு பெரிய அவார்டு வாங்கினாள்னாக்கா, பத்மபூஷன் அவார்டு, பாரதரத்ன அவார்டு வாங்கினாக்கா, அவ பெரிய புண்ணியம் பண்ணி அந்த அவார்டு வாங்கியிருக்கிறதா தானே நினைச்சுக்கிறா?
இப்ப ஒருத்தரால சிறந்தவர்னு அந்த ராஜாவால ராஜ சபையில பத்தன் கணக்கு கௌரவிக்கப்பட்டான்னாக்கா அதை காட்டிலும் சிறப்பு வேற ஒண்ணுமே இல்லையே. ஆகையால இந்த லோகத்துல இருக்கவாள்லாம் நினைச்சிட்டு இருக்கிறது இது. எந்த ராஜாவால தன்னர்களாக நினைக்கப்படுகிறார்கள், அந்த ராஜா எப்படிப்பட்டவன், அவனால கௌரவிக்கப்படுவது எப்படி என்பதை சொல்லுகின்றார். ஷோணி கோணசதம் ஸ்காலன கலா துர்வாகாரம். ஷோணி, ஷோணின்னா பூமி. அந்த பூமியினுடைய கோணம் ஒரே ஒரு ஏகதேசம். இப்ப ராஜாவால இருக்கான் அப்படின்னாக்கா பூமிக்கு மொத்தம் ராஜாவா அப்படின்னா கிடையாது. ஏதோ ஒரு மூலை, பூமியினுடைய ஒரு மூலை, அந்த மூலையிலையும் சதாம்சம் நூத்துல ஒரு பங்குன்றது அது ஒரு வெறும கணக்கு, அது ஆயிரத்துல ஒரு பங்கா இருக்கலாம், லட்சத்துல கூட ஒரு பங்கா இருக்கலாம். பூமியினுடைய ஒரு மூலையில மூலையிலையும் லட்சத்துல ஒரு பங்கு, அந்த லட்சத்துல ஒரு பங்கு இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு நாடு. அந்த நாடை பாலன ஆதரிச்சிக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் இவனுடைய நிலை. இந்த ராஜாவனுடைய நிலை என்னன்னா பூமியினுடைய ஒரு மூலையில லட்சத்துல ஒரு பங்க ஆள்கிறது, ஆளும்படியான ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. இதுதான் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ். இது என்ன பண்றதுன்னா அந்த ஆள்கிறவனு இவன் லோகத்துல இருக்கிற எல்லார காட்டிலும் தான் சிறந்தவனாக அவன் இதனால நினைக்கிறானா, இதனால அவனுக்கு வரக்கூடிய ஒரு கர்வம் இருக்க இது கொஞ்சம் நஞ்சம் இல்லையா. இந்த கொஞ்சம் அந்த கர்வத்தாலதான் கர்வமே ஒரு நெருப்பாட்டம் இருந்த. கர்வம் என்ன பண்ணும்னா நம்மள அழிச்சிடும். சாதாரண விஷயம் எல்லாம் நம்ம நல்லா படிக்கலாம், நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா நாம இப்படி இருக்கோம், நம்ம மாதிரி யாரும் கிடையாதுன்னு ஒரு கர்வத்தோட கணக்கு இருந்துட்டோமானாக்க அது அந்த கர்வம் நம்மள அழிச்சிரும், முழுசா அழிச்சிருவோம். அது ஒரு பெரிய நெருப்பு மாதிரி. அந்த நெருப்பு யாராலையும் அணைக்க முடியாத ஒரு நெருப்பம். சங்கல்ப சூரியோதயத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார், இந்த பாத்திரங்களுடைய அமைப்பே ரொம்ப அத்தியுதமாக இருக்கும். சங்கல்ப சூரியோதயத்துல குணங்களையே பாத்திரங்களாக அமைக்கின்றார். அந்த குணங்கள்ல இதுல ராஜா மோகம் இருந்துட்டு இருக்க மகாமோகன் அவன் தான் வில்லனாக இருந்துட்டு இருக்கான். இந்தக்கு விவேகன் ராஜாவாக இருந்துட்டு இருக்கான். விவேகன்னா பகுத்தறிவு, எது நல்லது எது கெட்டது, எது தர்மம் எது அதர்மம் என்று பகுத்து அறியக்கூடிய சாமர்த்தியம் இருந்துட்டு இருக்க அந்த சாமர்த்தியமே தான் விவேகன் சப்தத்தால சொல்லி ராஜாவாக ஆக்குறார். அந்த விவேகனுடைய மனைவி சுமதி, நல்ல எண்ணம் இருக்கிறது. இப்படி அதே மாதிரி வில்லனாக சொல்றவன், பிரதிநாயகனாக சொல்றவன் மகாமோகன். மகாமோகனுடைய மனைவி துர்மதி, எல்லாருக்கும் நல்லது, அதாவது இது பகுத்தறியாமல் விபரீதமாகவே கிரகிக்கிறது. இப்படி லோகத்துல இருந்துருக்கு. இப்ப நாம நினைக்க நாம சொல்றோம் இந்த பெருமாளை அனுசந்தானம் பண்றதுதான் பரம புருஷார்த்தம், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம், இந்த சம்சாரத்துல உழல்வது என்பது ரொம்ப ரொம்ப மட்டமான செயல், இதுல இருந்து கடைசி பட்சம் ஏதோ தேகாவசானேமாம் தொத்பாதம் பிராபய ஸ்வயம்னு இந்த தேகாவசானத்திலேயாவது இந்த சரீரத்தினுடைய இறுதியிலாவது நாம எம்பெருமானை அடைய வேண்டும், இனிமேல் நமக்கு பிறப்பு என்பது இல்லாமல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் வேதத்தில் சொல்லப்படுகின்றது. அது சாஸ்திரத்துல ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் நமக்கு சொல்லி இருக்கா. அப்படி இருக்கச்சே அதை தெரிஞ்சுக்காமல் விபரீதமாக சொல்றது, யார் போய் பார்த்துட்டு வந்திருக்கா, எங்க சீ வைகுண்டத்தை பண்ணிருக்கோம், என்ன சமாச்சாரம், ஒன்னும் கிடையாது, இருக்கிற நாள் நல்லபடியா நல்லா அனுபவிச்சுட்டு நாம போயிடுவோம், அதுக்கு உண்டான என்ன வழியோ அதை பார்த்துவோம், அடுத்த ஜென்மாவை பத்தி யார் பார்த்திருக்கான்னு எதையுமே விபரீதமாக கிரகணம் பண்ணிட்டு
சாஸ்திரத்துக்கு புறம்பாகவே நடக்கிறது இருந்துருக்க இது மகாமோகனுடைய காரியம். அந்த மகாமோகனுக்கு உபகாரம் பண்றவாள்ல யார் இருந்துருக்கான்னு கேட்டா இவாள்லாம் இருந்துருக்கா, டம்பன் டம்பன் தர்பன் இவாள்லாம் இருந்துருக்கா. இவாள்லாம் பண்ணச்சே இந்த தர்பன்றவன் கர்வம், இந்த கர்வத்தினுடைய காரியம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, ஏதோ ஒரு நல்ல ஒரு நிலையில் நன்னா படிச்சிருக்கா, படிச்ச பிற்பாடு சாஸ்திரங்களும் வாசிக்கிறா, எது தத்துவம் எது ஹிதம் எது புருஷார்த்தம் என்கிறதும் தெரிஞ்சுக்கிறது. இப்படி எல்லாம் தெரிஞ்சுண்டாக்கா அடுத்தது நாம இவ பண்ண வேண்டியது அந்த புருஷார்த்தத்துக்கு உண்டான கைங்கரியம். அங்க செய்யக்கூடிய கைங்கரியத்தை எங்கேயே இருந்து கொண்டு எம்பெருமானுக்கும் பாகவதாளுக்கும் தொண்டு புரிந்து கொண்டு இருக்க வேண்டியதுதான். பரம புருஷார்த்தம்ன்றதுல ஒரு தெளிவு ஏற்பட்டு அதை பற்றி அதுபடி நடக்கணும். இப்படி இருந்துருக்கிறவாளுக்கு ஒரு கர்வம் கணக்கு வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, என்ன மாதிரி சாஸ்திரம் வாசித்தவா யாரு, என்ன மாதிரி உபன்யாசம் பண்றவா யாரு, என்ன மாதிரி தத்துவஹித புருஷார்த்தத்தை தெரிஞ்சின்றவா யாரு, யாருமே கிடையாது. இவாளுக்கு என்ன தெரியும் அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த கர்வம் நம்மளையே அழிச்சுடுமோ. இது அதுக்காக தான் இதை ஒரு நெருப்பா சொல்லி சொல்ற. இந்த ராஜாவுக்கு இது வாசிச்சவாளுக்கே இந்த கர்வம் வந்ததுன்னாக்கா, அவ்வளவெல்லாம் வாசிக்காத வெறும் லோகரக்ஷணம் பண்ணிட்டு இருக்கவனா இருந்திருக்கிற ராஜாவுக்கு, அதுவும் இத்தனை மாதிரி சபையில சிம்ஹாசனத்துல மேல ஏறி உட்காந்து கீழே இத்தனை பேர் பண்டிதாள் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காருனாக்கா, இதை பார்த்த உடனே ஒரு கர்வம் வந்துடும். இது நேச்சுரல், நமக்கும் இருக்கக்கூடியதுதான் இது. எனக்கு தகுதி இருக்கோ தகுதி இல்லையோ, என்னை கூட்டு ஒரு பெரிய இதுல ஆசனத்துல உட்காந்து வச்சு எல்லாரும் பத்து பேர் விழுந்து சேவிச்சாக்கா, தானா எனக்கு கர்வம் வந்துடும். ஓஹோ எனக்கு அவ்வளவு தகுதி இருக்குது போல இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும். இது என்ன பண்ணும், நம்மளே அழிச்சிடும். இன்னொரு இடத்துக்கு போனாக்கா நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு, அதே மாதிரி நம்மளையும் இந்த இடத்துலயும் ஒரு இதை போட்டு மனைவி போட்டு உட்காந்து வச்சு நம்மளையும் பத்து பேர் சேவிக்கணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு வரும். எனக்கு தகுதி இல்லாத ஒரு இடத்துல எனக்கு அதிகமா சம்பாவனை கொடுத்தாள்னாக்கா, இன்னொரு இடத்துல போனாலும் தகுதி இருக்கு இல்லைன்றத பத்தியில எனக்கு இன்னும் நிறைய சம்பாவனை கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரும். இப்படி எல்லாம் ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கு. இந்த கர்வம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இடத்துக்கு போகச்சே அவ கணக்கு பண்ணாத போயிட்டாள்னாக்கா அவளை வெய்ய தோணும். அவளை விஷமானாக்கா பாகவத ஆபச்சாரத்துல போய் முடியும். பாகவத ஆபச்சாரத்துல முடிஞ்சதுன்னாக்கா அது நம்மளையே அழிச்சிடும். பாகவத அபச்சாரத்துல பட்டாலும் படலாம், பெருமாள் ஒரு சமயத்துல இல்லைன்னா ஒரு சமயம் க்ஷமிச்சிருவே. பாகவத ஆபச்சாரம் பட்டாருனாக்கா பட்டமானாக்கா ஒரு காலம் அதுல இருந்து மீளவே முடியாது. அதே பாகவதாளிடத்துல போய் மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த அபச்சார க்ஷாபனம் பண்ணிட்டாதான், அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுட்டாதான் உண்டே தவிர வேற வழியே கிடையாது. இப்படி ஒரு இந்த கர்வம் இருக்க நம்மளையே அழிச்சிடும். இந்த ராஜாவை பொறுத்த வரைக்கும் ராஜா என்ன பண்றான் அப்படின்னா, இவன் ஒரு தேசத்துக்கு ராஜாவாக இருந்தாலும் கூட எத்தனையோ கோணம் இருந்துருக்கு, அத்தனை சிறிய பகுதியில அதுலயும் ஒரு சிறிய பகுதிக்கு இவன் ராஜாவா இருக்கச்சேயே இவனுக்கு இருக்கிற கர்வம் இருக்க ஒரு பெரிய கர்வம் வந்துடுறது. அந்த கர்வத்தினால அது ஒரு நெருப்பு, அந்த நெருப்பு என்ன பண்ணும் அவனையும் அழிச்சிடுது. ஆகையால புத்தி அழிக்கிறதுனா எப்படி அழிக்கிறது, இவன் ராஜ்யத்துல இருந்து போயிடுறானா என்ன பண்றான் அப்படின்னு கேட்டாக்க, புத்திக்கு கலக்கத்தை ஏற்படுது. சர்வானல க்ஷுப்யதி க்ஷுத்ர நரேந்திர சாட்டு ரச்சனா. க்ஷுத்ர நரேந்திரன், க்ஷுத்ர நரேந்திரன் அல்பமான ராஜாக்கள், அந்த அல்பமான ராஜாக்களை ஸ்தோத்திரம் பண்றது. இந்த ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தான் சாட்டு ரச்சனா என்பதாக பெயர். இப்படி அல்பமான ராஜாக்களை ஸ்தோத்திரம் பண்ணி ராச்சனா, அது தன்யான், அந்த தன்யான் அதனால தன்யன்களாக ராஜசபையில கௌரவிக்கப்படுவதனாலே தனக்கு ஏதோ சிறப்பு ஏற்பட்டதாக நினைக்கின்றவர்களை நான் அவர்களை உண்மையிலே தன்யர்களாக நான் நினைக்கிறதில்லை, நான் மன்யாமகே, நான் எனக்கு ஒரு பொருட்டாகவே அவர்களை நான் எண்ணுவதில்லை என்று சொல்றார் சுவாமி தேசிகன். இதுக்கு என்னென்ன காரணம், எப்படி இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு கேக்குறேன். இவர் அவ என்ன கேட்டா, நீர் வாரம் இங்க வந்தா உமக்கு உம்முடைய ஏழ்மைய போக்கடிக்கிறேன் அப்படின்னு கணக்கு சொல்லியிருந்தாக்க இவர் என்ன சொல்லியிருப்பார்,
நான் ஒன்னும் ஏழ்மைய கஷ்டமாக நினைக்கிறீங்க, நான் கஷ்டமாக நினைச்சாதானே அந்த ஏழ்மைய போக்கடிக்கிறேன்னு சொல்லி நீர் சொல்லணும். நான் இது சந்தோஷமா இருக்குன்னு இருக்கேன், நான் ஒன்னும் ஏழையாவே இல்லை, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, நீர் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவ அந்த வார்த்தையே கேட்கல. அவ சொல்ற வார்த்தை என்ன? ஒரே ஒரு வார்த்தை தான், பரிதோஷய போதவரிதே நகரம் பிராப்பிய நதைர்ஜனை சமம் அப்படின்னு. இப்படி மகா, அதாவது புத்திமான்களுக்குள்ள வித்வஜன கடலாக இருந்து இருக்கிறவரே, நீர் ஒரே ஒரு காரியம்தான் பண்ணும், அனுகிரகம் பண்ணணும். என்ன, இந்த நகரத்துக்கு உங்க சிஷ்யர்களோட வந்து என்னையும் ராஜாவையும் சந்தோஷிப்பிக்கணும், எங்களுடைய கௌரவத்தை ஏத்துக்கொண்டு அப்படின்றதுதான் அவ கேட்ட பிரார்த்தனை. அப்ப இதனால என்ன ஏற்படுறது, ராஜ பகுமானம் பெற்றோமானால் நாம தன்யர்களாக ஆவோம், இந்த பிறவி பெற்ற பயனை பெறுபவர்களாக ஆகிறோம் என்று அர்த்தம். ஒரு பெரிய அவார்டு வருதுன்னாக்கா அது பெரிய புருஷார்த்தம் தானே, மீதி பேரால சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கிறதா தானே அர்த்தம். ஆகையில அந்த அவார்டு வாங்குறதுன்றது ரொம்ப விசேஷம்தான், ஆகையில அந்த அவார்டுக்காக கூப்பிடுறதுன்னு சொன்னேன். நான் அதை ஒரு பெருசாவே நான் நினைக்கல, இதுதான் சுவாமியினுடைய வார்த்தை. தன்யான் நம் அந்யாமகே, அவள் ஒரு பொருட்டாவே நான் நினைக்கல அப்படின்னு சொல்ற. ஏன் நினைக்கிற அப்படின்னா, இது ஆழ்வாருடைய பாசுரத்துல பாக்கணும். ஆழ்வார் சாதிக்கின்ற இன்னைக்கு ராஜாவாக இருந்துட்டு இருக்கா, வாஸ்தவம் தான். எத்தனை நாளைக்கு ராஜா இருப்பா, ராஜாவா இருப்பான்னு தெரியுமா உனக்கு? தெரியவே தெரியாது. உனக்கு தெரியாட்டா போறோம், அவளுக்கான தெரியுமா? அவளுக்கும் தெரியாது. ஆகையால இப்படி இருந்துட்டு இருக்கிற ஒரு சன்னிவேசத்துல அவாள்கிட்ட போய் வாங்கறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா, ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சை தாம் கொள்வர் திருநாரணந்தாள் காலம் பெற சிந்து தூய்மினோம். ஆழ்வார் உபதேசம் பண்ற, பா நீ என்னமோ நினைச்சிட்டு இருக்க, நாம அல்பல்பமான பணம் வந்த உடனேயே நாம பெரிய பணக்காரனாகவும் நாம ரொம்ப விசேஷமாகவும் பெரிய கர்வப்பட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு, அதுதான் முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒரு நாயகமாய் அப்படின்னா லோகம் மொத்தத்துக்கும் எதிரியே யாரும் இல்லாமல், எதிரி இருந்தாக்கா சரி என்ன பண்ண முடியும், ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அந்த மாதிரி எதிரியே இல்லாமல் லோகம் மொத்தத்தையும் ஆண்டவர், அந்த மாதிரி ஆண்டவர்கள்லாம் கூட ஏகாத பத்திரமா ஓட அவ ஆண்டதெல்லாம் எப்படி ஆண்ட அப்படின்னா, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, ஒரு நெடுங்காலம், ஒரு 60,000 ஆண்டு 70,000 ஆண்டு அந்த மாதிரி எல்லாம் ஆண்டவர்களாக இருந்துட்டு இருக்காளாம். இவ எப்படி ஆண்டிருக்கா அப்படின்னா, யாவத் சூரிய உதயதிஸ்ம யாவச்ச பிரதிதிஷ்டதி சர்வம் தத் யௌவனாஸ்வஸ்ய மாந்தாதுஹு க்ஷேத்ரமுச்சதே என்று சொல்ற. மாந்தாதான்னு ஒரு பெரிய மகாராஜா இருந்த, அந்த மகாராஜாவுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடம் எதுன்னா, யாவத் சூரிய உதயதி யாவத் அஸ்தம் அஸ்தம் யாவச்ச பிரதிதிஷ்டதின்னர். சூரியன் எந்த எங்கேந்து உதிக்கிறதோ எங்கேந்து அஸ்தமிக்கிறதோ அந்த உதிக்கிற இடத்துல இருந்து அஸ்தமிக்கிற இடக்கும் அஸ்தமிக்கிற வரைக்கும் எவ்வளவு ஸ்தலம் பூமியில இருந்துட்டு இருக்கோ அவ்வளவு ஸ்தலமும் அத்தனை இடமும் அந்த மாந்தாதாவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டதானதான். நாம கூட சொல்லிட்டு இருப்பா, ஒரு காலத்துல சரித்திரத்துல படிக்கச்சு சொன்னோம், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துல சூரியனே அஸ்தமிக்காது அப்படின்னு. ஏன்னா எல்லா தேசத்திலையும் எல்லா அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யன்றது இருந்தது ஒரு காலத்துலன்னு சொல்லி, அப்போ அப்படிலாம் சொன்னது நம்ம கண்ணெதிரியே இப்ப எப்படி இருக்குன்றது பார்ப்போம். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யன்றது இவ்வளவு உண்டு, ஒரு குட்டி தேசமா ஆயிப்போச்சு இப்போ. அந்த மாதிரி ஒரு நாயகமாய் ஓட உலகு உடன் ஆண்டவர், இந்த பரப்புல ஒரு இடம் கூட விடாம ஆண்டவராக இருந்திருக்கவர். ஆகையில இப்படி இருந்திருக்கிறவாளுக்கு சொல்லல, இந்த நெடுநாள் ஆண்டாலும் கூட ஒரு காலத்துல என்ன அப்படின்னா,
இது ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்ட அப்படி ஆண்டவர்கள்லாம் கூட ஒரு சமயத்துல என்னாகும்னா அந்த ராஜ்ய பிரம்சம்ன்றது ஏற்பட்டு போயிடும். ராஜ்யத்திலேருந்து கீழே இறங்கி போயிடுறது வந்துடும். அந்த நிலைன்றது அவளுக்கும் வந்துடும். வந்துடுத்துனாக்கா அவளுடைய இருக்கிற நாள்ல இதையும் நாம பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கோம். பெரிய மந்திரியா இருக்கான், இதுவா இருக்கான். திடீர்னு பார்த்தோம்னாக்கா அந்த ராஜ்ய பிரம்சம் அடுத்த வாட்டி அந்த மந்திரியா இருக்கீங்களா அதை போயிட்டாள்னாக்கா உடனே என்ன நான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கேன், எவ்வளவு பெரிய அவமானமோ அவ்வளவு அவமானம், இங்கான ஜெயிலுக்கு போறது, எத்தனையோ நாள் ஜெயில இருந்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரி தண்டனை அனுபவிக்கிறது, தப்பு காரியம் பண்ணதுனால இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அப்போ எல்லாரும் சிரிக்கிற மாதிரி தான் ஆயிடுறது அவளுக்கு. ஆகையால இந்த ராஜ்யன்றது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா, ராஜ்யன்னாம மகாவியாதி அசிகிச்சா விநாசனம் பிராத்தரம் வா சுதம் வாபி தியஜந்து கலு கலு பூமிபாஹம். இந்த கர்வம் ராஜ்யம்ன்றது இருந்துட்டு இருக்க, இந்த ராஜ்யத்தை ஆள்வதுன்ற ஒரு பெரிய கர்வம் கணக்கு வந்துடுத்துனாக்க இந்த கர்வத்தினால இவ யாரையுமே மதிக்க மாட்டாளாம். ஆனா இத சுவாமி இதுல வரைச்சு வேற விதமா சொல்றார், இந்த கர்வம்ன்றத காட்டுல இது ஒரு பெரிய வியாதி, அது நிச்சயமா எல்லாருக்கும் இருக்கிறது தான் இது. இது தன்னுடைய ஆளுகைக்கு உட்படுது அப்படின்றது ஆள்வதுன்றது ராஜ்யம்ன்றது உபலக்ஷணம், ராஜாவாகணும்ன்றதே இல்லை. இவன் பணக்காரனா இருந்துட்டு இருக்கான், ஒரு 10 பேருக்கு இவன் அதிபதியா இருந்துட்டு இருக்கான், 10 பேருக்கு இருக்க 100 பேர் இவன் கீழே வேலை செய்யணும், 100 பேர் 1000 பேர் வேலை செய்யணும் அப்படின்றதெல்லாம் தான் போகுமே தவிர, நம்ம என்னப்பா நாம ஏகாந்தமா இருந்துட்டு நாம பெருமாளை நினைச்சிட்டு நமக்கு ஏதோ பெருமாள் திருவாராதனத்துக்கு பெருமாள் சங்கல்பிச்சேர்னா போறோம் அப்படின்ற எண்ணம் யாருக்குமே வராது. ஆனா இந்த ராஜ்யம் ஆள்பவர் அப்படின்றத பார்த்தோம்னா, ராஜ்யம் நாம மகாவியாதி அசிகிச்சா அவிநாசனம், இந்த வியாதி இது ராஜ்யத்தை ஆள்வது, ராஜ்யம்ன்றது இருக்க ஒரு பெரிய வியாதியம். இந்த வியாதி வியாதின்னு ஒண்ணு இருந்துனாக்க அதுக்கு ஒரு மருந்து இருக்கும், மருந்து சாப்பிட்டா அந்த வியாதிக்கு நிவாரணம் ஏற்படணும். ஆனா இதுக்கு மருந்தே இல்லாத ஒரு வியாதியாம் அசிகிச்சா. சரி இது போகுமா அப்படின்னா இது போவே போகாதான், எப்ப பார்த்தாலும் இந்த வியாதி இருந்துட்டு இருக்க, ஆளணும் ஆளணும்ன்ற எண்ணமே தான் இருந்துட்டு இருக்கோம். அவிநாசனம் இது என்ன பண்ணும் தெரியுமா இந்த வியாதி வந்ததுன்னாக்க, பிராத்தரம் வா சுத்தம் வா பி தியஜந்து கலு பூமிபாஹம். இது தன்னோட உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் அவளையும் விட்டுடணும்னு பண்ணும், அவளையே ஏமாத்தி தான் தான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறதான். சரி உடன் பிறந்தவாள்ன்றது ஒரு விஷயம், ஆத்மாவை புத்திரநாமாசின்னு தனக்கு மகனாக இருந்துட்டு இருக்கானே அவன் அனுபவிக்கும்படியா பண்ணுமா அப்படின்னாக்க, தம் பிள்ளையே இருந்தா கூட அந்த ராஜ்யத்துல மறுபடியும் உட்காந்து வைக்கிறதுக்கு இவன் அவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்க மாட்டான்தான். புத்திரம் வாபி பிள்ளையே கூட சுத்தம் வாபி தியஜந்திகளும் பூமிப்பாக இந்த ராஜா எல்லாம் அதை விட்டுறாளாம். அப்படி ஒரு லோகம் மொத்தம் ஆண்டவர்களாக இருந்தவர்கள்லாம் கூட கருணாய் கவர்ந்த காலர் ராஜ்யத்தை இழந்து ஒரு நாளைக்கு பிச்சை எடுத்தால் ஒழிய ஜீவனமே இல்லைன்ற ஒரு நிலை வருதான். அந்த நிலை வந்ததுன்னாக்க மத்தியான வேளையில போய் பிச்சை எடுத்தாக்க எல்லாரும் பாப்பாளு, இது இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை ஆண்டவன் போய் இன்னைக்கு பிச்சை எடுக்கிறானேன்னு எல்லாரும் பரிகாசம் பண்ணுவாளேன்னு வெட்கப்பட்டு, சரி அஸ்தமிச்சு போட்டோம் அமாவாசை இன்னைக்கு ராத்திரி, அமாவாசை இன்னைக்கு ராத்திரியில அஸ்தமிச்சு போன பிற்பாடு இருட்டா போயிடும், அப்ப போய் 4 வீட்டுல போய் பிச்சை எடுக்கலாம், பிச்சை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு போறானாம். அப்படி போனாக்க கருணாய் கவர்ந்த காலர், அங்க ஒரு கருணாய், கருணாயன்றதுக்கு கருப்பா இருக்கிற நாய்னு ஒண்ணு, கோபமா இருக்கிற நாய்னு ஒண்ணு, குட்டி போட்ட நாய்னு ஒண்ணு, இப்படி எல்லாம் பல அர்த்தங்கள் இருக்கு. அந்த கருணாய் இது போயிட்டு இருட்டுல தெரியல, தெரியாத இருக்கச்சே அந்த குட்டியோட கூட அந்த நாய் இருந்துட்டு இருக்க, அந்த நாய் மேல காலை வச்சுட்டானா, காலை வச்சுட்டாக்க பல்லுன்னு காலை பிடிக்க கடிக்கிறது. கருணாய் கவர்ந்த காலர், கையில பாத்திரம் கிடையாது, இத்தனை நாள் வரைக்கும் பொன்பட்டில சாட்டிருந்தவா, இன்னைக்கு பிச்சை எடுத்தா சாதம் போட்டு அதுவும் ரா பிச்சை எடுக்கிறா, அந்த பிச்சை எடுத்தா சாதம் கொண்டு வந்து போடுவா, அந்த சாதம் கொண்டு வந்து போட்டா எதுலையானா ஒண்ணு வாங்கிக்கணுமே, அங்க ஒரு பானை ஒண்ணு இருக்கு மண்பானை, அது உடஞ்சு போன பானை, அந்த உடஞ்சு போனில இருக்கிற பானையில மீதி செல்லு இருக்க ஒரு பாகம் ஒரு பாதி பாகம் இருந்துட்டு இருக்கு, அதுல இருந்து அதை கையில வச்சுட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கா. இந்த பிச்சை எடுக்கச்சே இந்த நாயை மெரிச்ச உடனே
நாய் வள்ளுன்னு காலை கடிக்க ஆரம்பிச்ச உடனே இது ஓடுறா, ஓடச்சே கையில இருக்கிற பானை இருக்க, பிச்சை எடுக்கணும்னு வந்த பானை இருந்துட்டு இருக்க, அந்த பானை கீழே விழுந்து போறது. அது பானை கீழே விழுந்து போனா அது உடஞ்சு போயிடுறதுதான். சிதகிய பானையர். இப்போ இப்படி கூட ஒரு ஜீவிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இவ்வளவு ராஜாவா இருந்து இப்படி பிச்சை, அது ஒரு ராத்திரியில பிச்சை எடுத்து நாயை கடிச்சுட்டு இப்படி ஒருத்தர் ஜீவனம் ஓணுமா அப்படின்னு. அனாவாளுக்கு எல்லாம் ஒரு எண்ணம் வருதான், இப்ப வேணா போயிட்டு போன பெருநாள் போனா கூட மறுபடியும் நாம ராஜாவா ஆயிடுவோம். இப்ப நாம நினைக்கலாம், ஒரு பெரிய ராஜாவா இருந்தவனுக்கே ஒரு தண்டனை வருது, ஏதோ ஒரு தப்பு காரியம் பண்ணதுக்காக 5 வருஷம் அபராதம், 10 வருஷம் அபராதம், ஜெயில போனோம் அப்படின்னா, இப்படி எல்லாம் ஜெயில எல்லாம் போயிட்டு அவமானப்பட்டு இப்படி நாம ஜீவிக்கிறதா அப்படின்னு நினைச்சோம்னாக்கா, அதுக்கு என்ன, ஜெயில இருந்து வந்த பிற்பாடு இன்னும் 3 வருஷம் கழிச்சிருந்தா மறுபடியும் எலெக்ஷன்ல நிக்கலாம், எலெக்ஷன்ல இருந்தா மறுபடியும் ராஜ்யசாசனம் நாம பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இல்லையோ. இவ யாரும் நினைக்கிறது கிடையாது, ஏண்டா ஜெயிலுக்கு போனோம் அப்படின்றத பத்தி நினைக்கிறதே இல்லை. இது நமக்காகவே சொன்ன வார்த்தை, நம்ம தேசத்துல இருக்கிற ராஜாக்களுக்காகவே சொன்ன வார்த்தை, நம்ம தேசத்தை ஆள்கின்றவர்களுடைய புத்திய மனசுல வச்சுட்டே சொல்ற வார்த்தை இது. ஆகையால இவ என்ன பண்ணுவா அப்படின்னா, பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர், இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர். இவ அதுக்காகத்தான், இவ ராஜ்யத்தை இழந்தவர்களாக இருந்தாலும் கூட மறுபடியும் பிச்சையான எடுத்து நம்மள பண்ணுவோம், நாம ஏதோ ஒரு வயத்தை கழுவிப்போம் அப்படின்னு இவ நினைக்கிறாளாம். ஆகையால இவெல்லாம் என்ன பண்றது, இத்தனை நாள் வரைக்கும் என்ன பண்ணா அப்படின்னா, இந்த ராஜாள்லாம் அவாவா ராஜாவுக்கு விசேஷமான வஸ்துக்களை கொண்டு சமர்ப்பிப்பா, அந்த கொண்டு சமர்ப்பிக்கிட்டு தான் கையால கூட நேர வாங்காத ஆளை விட்டு வாங்கிந்தவா இன்னைக்கு தானே போய் பிச்சை எடுக்கிறாளாம். இப்படிப்பட்ட ஒரு நிலை, இப்படிப்பட்ட நிலையை போய் நாம ஆசைப்படாதுங்கோ. பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதான் கொள்வர். ஆகையால நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்னும் பண்ண வேண்டாம், பெருநாரணம் தாழ் காலம் பெற சிந்தித்து உய்மினோம். திருநாரணன், பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் எழுந்திரல் இருந்திருக்க, அந்த நாராயணனுடைய திருவடியை அவனுக்கு நாம் சேஷபூதன் என்கிற எண்ணத்தை நாம வச்சுண்டு காலம் பெற சிந்தித்து உய்மினோம் என்று சொல்லுகின்றார். அவர் காலம் பெற அவனுடைய சத்தை, நம்மளுடைய சத்தையை நாம பெறுவதற்காக இதை நினைச்சு இந்த நினைவோடு நாம இருந்துட்டோம்னா, எம்பெருமான் தான் நமக்கு ரட்சகனாக இருந்துருக்கான், இவாள்லாம் நமக்கு ரட்சகாள் இல்லை என்பதை நாம் அறிந்து கொண்டு நாம இருந்துட்டோமானாக்க, இதை காட்டிலும் வேற ஒன்னும் பெரிய விஷயமே இல்லை, ஒரு சின்ன விஷயம்தான். இதை நாம தெரிஞ்சுண்டு நாம உய்வோமாக என்று ஆழ்வார் நமக்கு உபதேசம் பண்ற ஒரு சின்ன ஒரு விஷயம் சாதிக்கிற. ஜீவிதம் மரணாந்தம் ஹி ஜரந்தே ரூபயௌவனே சம்பதஸ்ட விநாசாந்தாஹ ஜானன் கோ த்ருதிமாப்னுயாத். ஜீவிதம் மரணாந்தம், நம்மளுடைய வாழ்க்கைன்றது இருக்க, நம்மளுடைய மரணம் பர்யந்தம் தான் நமக்கு வாழ்க்கையே இருக்க போறது. யார் யாரெல்லாம் பிறப்பு பிறந்திருக்கமோ அவ எல்லாருக்கும் நிச்சயம் மரணம் இருந்துருக்கு. ஆகையால மரண பர்யந்தம் தான் நமக்கு வாழ்க்கை. என்ன பார்த்தோம், என்ன இது 70 வயசுல வரலாம், 80 வயசுல வரலாம், 90 வயசுல வரலாம், இன்னும் ரொம்ப மிஞ்சி போனா 100 வயசுல வரலாம். ஆனா அந்த 70 வயசுக்கு மேல போச்சுனாக்க ஒவ்வொரு வருஷமுமே நமக்கு பெரிய பலுவா தான் இருந்துருக்கும். ஆனா அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். சரி 75 வயசு ஆயிட்டு 10-15 சேவிக்கொண்டதுக்கு அப்படின்னா, இல்ல இல்ல வேணா என்ன கொஞ்ச நாள் இருக்கட்டும், 90 வயசு ஆகட்டும் அப்படின்னா, இப்பவும் வைத்தியம் பண்ணிக்கிறேன் கொஞ்ச நாள் இருக்கட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதான் நம்மளுடைய ஒரு மென்டாலிட்டி, நம்ம புத்தி அப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்கு. ஜீவிதம் மரணாந்தம், சரி ஜராந்தே ரூப யௌவனே, நம்ம உடம்பு நாம வந்து அலங்காரம் பண்ணிக்கிறோம், பிரமாதமா பண்ணிக்கிறோம். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நம்மளுடைய அலங்காரம் என்ன பண்ண முடியும்னா, முதிர்வு வர வரைக்கும் தான் பண்ண முடியும். வயசாகி போச்சுனாக்கா எவ்வளவு அலங்காரம் பண்ணியிருந்தாலும் ஒன்னும் நல்லா இருக்காது. தலைமுடி நரைச்சு போச்சுனாக்கா
அந்த நரைச்சு போன தலைக்கு எவ்வளவுதான் சாயம் பூசி கருப்பா ஆக்கிண்டா கூட முகத்தை பார்த்தாக்க இவன் கயவன்றதுதான் தெரியும். அது ஒண்ணு அது தெரிஞ்சுக்காதையே நம்மளுடைய ரூபத்துக்கு எல்லாம் எவ்வளவுக்கு எல்லாம் பெருசா அமுக்கலம் பண்ணிட்டு நம்ம உட்காந்துட்டு இருப்போம். இது ஒண்ணு. சம்பதஷ்ட வினாசாந்தா, இந்த சம்பத்துன்றது அதுவும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் போகதான் போயிடும். இந்த எண்ணம் இல்லாமல் இது கணக்கு தெரிஞ்சு போயிடுத்துனாக்க யாருமே இதை பத்தி ஆசையே படமாட்டாளாம். ஆகையால நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க இதெல்லாம் பத்தி நினைக்காமல் எம்பெருமானையே தியானம் பண்ணணும். பெருமாளை திறமை சுயப்பதியாக இருந்திருக்கிற பெருமாளை நினைக்கணும் என்று ஆழ்வார் சாதிக்கின்றார். அந்த எண்ணத்தை தான் இங்க கொண்டு வர்றார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடனாண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண விம்மையிலே பிச்சைதாங் கொள்வர் திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தித்துமினோ. சுவாமி தேசிகன் ஆழ்வாருடைய வழியில போனவர். ஆகையால இவர் கூட்டா கூட இவர் நினைக்கிறேன் இந்த ராஜசபையில கௌரவம் வாங்கறதுனால தன்யர்களாக நினைக்கிறவர்களையே தாம் ஒரு பொருட்டாக நினைப்பது இல்லை என்பதை சொல்லுகிறார். தன்யாநமன்யாமகே ஷோணி கோணசதம்ச பாலன கலா பாலன கலா துர்வார கர்வானலக்ஷுப்யக்ஷுத்ர நரேந்திர சாட்டுரச்சனா தன்யாநமன்யாமகே. நீ ஒன்னாவது பெருசா நினைச்சுக்கோ, ராஜசபையில கௌரவம் கொடுக்கறது இது ரொம்ப விசேஷமா நினைச்சுக்கோ. நான் அந்த மாதிரி நினைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் ராஜசபையில வர கௌரவம் எல்லாம் ஒரு கௌரவமே இல்லை, எனக்கு வேண்டாம். சுவாமி தேசிகன் பரமபத சோபானத்துல சாதிக்கின்றார். விவேகியா இருந்திருக்கவாளுக்கு சொர்க்கம் நரக்கம், சொர்க்கமும் கூட நரகத்துக்கு சமானம்தான் அப்படின்னு. தந்திரங்கள் அளவிலராய் தனத்தான் மிக்க தார்வேந்தர் தொட வையமாண்டார் மாண்டார் சந்திரனும் சூரியனும் விகியும் காலம் தாரகையின் வடமும் மற்று தனிவான் நாளும் இந்திரனும் ஏறுயர்த்த ஈசனும் ஈசந்தானும் இகிரிரண்டு முகத்தானும் இல்லா ஒன்னாள் திருமான் நிலை கண்டார் நாகமெல்லாம் நர என்று நற்பதமே நாடுவாரே. அற்புதமான பாசுரம். தந்திரங்கராய் தனத்தான் மிக்க தார்வேந்தர் தொட வையமாண்டார் மாண்டார். ஒரு சேனை இவ்வளவு அவ்வளவுன்னு இல்லாத அவ்வளவு சேனை வகையா இருந்திருக்கும். தனத்தால் மிக்க தார்வேந்தர் தொழ குறுநிலத்து ராஜா மாத்திரமில்ல, பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் கூட தொழும்படியாக இருந்திருந்த இன்னும் மகாராஜாதிராஜாவாக சக்கரவர்த்தியாக சார்வபௌமனாக இருந்த ராஜாக்கள் அரசர்கள்லாம் கூட அவர் யாரு மனு மாண்டாதா போன்றவர்கள்லாம் உலகத்தை ஆண்டவர்கள்லாம் கூட மாண்டார் மாண்டார் அவளும் இறந்து ஒழிந்த ஒரு காலம் இருந்த. என்ன எத்தனை நாள் தான் ராஜ்யம் ஆக முடியும்? 10,000 வருஷம் இருக்கலாம், 20,000 வருஷம் இருக்கலாம், 30,000 வருஷம் இருக்கலாம், 60,000 வருஷம் இருக்கலாம், 70,000 வருஷம் இருக்கலாம், என்னைக்கோ ஒரு நாளைக்கு போய் தான் ஆகணும். அவளும் மாந்தாத்தா மனு மாந்தாத்தா எல்லாம் கூட போகதான் போயிட்டா. சரி, இந்திரபதிக்குலாம் இருக்கலாமே, இந்திரனா இருக்கலாம், பிரம்மாவா இருக்கலாம், ஈஸ்வரனா இருக்கலாமே என்ன கேட்டா அதுவும் ஒரு காலத்துல போகதான் போகும். சந்திரனும் சூரியனும் வியுங்காலம் தாரகையின் வடமும் மற்ற தனியான் நாளும் இந்திரனும் ஏறு எந்த வீசந்தானும் இரண்டு முகத்தானும் இல்லாவன்னாள். ஒரு பிரளயம் வந்ததுன்னா எல்லாம் போயிடும். சந்திரன் கிடையாது, சூரியன் கிடையாது, பிரம்மன் கிடையாது, ருத்ரன் கிடையாது, எல்லா ஜீவராசியும் மொத்தம் போய் எம்பெருமான் திருமேனியில போய் ஒற்றுன்றோம். அவ்வளவுதான். அப்போ அதுவும் போகதான் போயிடும். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் போகதான் போயிடும். இந்த ராஜ்யம் எப்படி ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் போறதோ அதே மாதிரி இந்திர பதவியும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் போயிடும். ஆகையால சொர்க்கத்துக்கு போறதுன்றதும் ஒரு பெரிய விசேஷம் இல்ல. இது நரகமும் ஒண்ணுதான், சொர்க்கமும் ஒண்ணுதான். சொர்க்கமும் வேண்டாம், நரகமும் வேண்டாம். இந்த ராஜ்யத்திலையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ற பாக்கியம் கிடைச்சாக்கா போறோம் என்று சொல்ற. இதுதான் விரக்தின்றது முதல் பருவம் இந்த முக்தி அடையறதுக்கு. இது இந்த விரக்தி வரணும்.
அது சுவாமியினிடத்துல இருக்கிறது, இது வேற என்ன சொல்ல முடியும். ஆகையால அவர் சொல்றார், தன்யாமகே, அவர்களை நான் தன்யர்களாக நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். சரி, அப்ப நீர் என்னதான் பண்ண போறே உமக்கு என்ன அப்படின்னா, வயம் தேவம் சேவித்துமேவ நிச்சயனுமகே, எங்களை பொறுத்த வரைக்கும் தேவம் சேவித்துமேவ நிச்சயனுமகே, இது எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணதுதான் நான் தீர்மானம் பண்ணிருக்கேன், அதுதான் புருஷார்த்தமாக நினைச்சிட்டு இருக்கேன். பெருமானுக்கு எப்பவுமே நான் கை, அதாவது உறுதி கொண்டு இருந்துட்டு இருக்கேன், பெருமானுக்கு கைங்கரியம் பண்றது தான் இது புருஷார்த்தமாக நினைச்சிட்டு அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் என்று சொல்ற. இது என்ன இப்படி என்ன கைங்கரியம் பண்ணணும், யோமே கர்ப்பகதஸ்யாபி விருத்தும் கல்பித்தவான் பிரபு சேஷவர்த்தி விதானேபி கிம் சுப்தா சோ அதுவா அமிர்தா இது. ஆகையில இதுல சொல்லிருக்கு, எனக்கு தாயாருடைய கர்ப்பத்துல இருக்கச்சேயே பெருமாள் ஒரு பழைப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டேன். விருத்தின்னா பழைப்புன்னு அர்த்தம். என்ன பழைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன்னா, சேஷவிருத்தி எம்பெருமானுக்கு அடிமையாக இருந்து அந்த பகவத் கைங்கரியம் பண்றதுன்றத அந்த பெரிய சேஷவிருத்திய அப்பவே எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டார். ஆகையால நான் ஒண்ணுமே பண்ண வேண்டாம். முக்கியமா பார்த்தோம்னா அந்த கைங்கரியம் நம்மளால இயன்ற பெருமாளுக்கு உண்டான கைங்கரியத்தை பண்ணிட்டோம்னா நமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ண போற. எம்பெருமானாருடைய சரம தசை, அதாவது இறுதி காலம், அப்பொழுது சிஷால் எல்லாரும் எம்பெருமான சூழ்ந்து, எம்பெருமானார பாஷிகாரர் சூழ்ந்து கொண்டு இருந்துருக்கா மொத்த பேரும். பாஷிகாருக்கு அவர் பரமபதம் போயிட்டேனாக்க நாம்களும் தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு தீர்மானம் பண்ணிட்டா. இனிமேல் பாஷிகார் இல்லாத நாம இருக்க முடியாதுன்னு நினைச்சுட்டு அப்போ அந்த சிஷ்யெல்லாம் பார்த்து எம்பெருமானார் ஒரு வார்த்தை சொல்றார், யாரானா நான் போயிட்ட பிற்பாடு தம் பிராணனை யாரானா விட்டுட்டாள்னாக்க அவள்லாம் எனக்கு முக்கியமான எதிரி, அவ யாருமே என்னுடைய சிஷ்யாள்னே பேரே சொல்லிக்கூடாது அப்படின்னு முதல்ல சொல்லிட்டார். சரி, அப்புறமா என்ன பண்றது அப்படின்னா, தேகயாத்திரை கர்மாதீனம், நாம இருந்த காலம் இருந்துட்டு இருக்கிறது, இதுல வரக்கூடிய சுகமோ துக்கமோ இதெல்லாம் நாம பண்ண கர்மாவனுடைய அதீனம் என்கிற ஒரு எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கணும். ஆகையால தேக யாத்திரைக்காக கரைதல் கூடாது, இது என்னாகுமோ என்னாகுமோன்னு நினைக்க கூடாது. சரி, அப்போ பகவத தீரன் எம்பெருமானிடத்துல கணக்கு நம்மளுடைய பரத்தை சமர்ப்பிச்சுட்டோம்னாக்க நமக்கு மோட்சம் பெறுவதுன்றது இருக்க, இது பகவத தீனமா ஆயிடுச்சு. ஆகையால அவனுக்கு என்னைக்கு திருவுள்ள முகந்து நாம அங்க வந்து கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறானோ அன்னைக்கு நாம பண்ண போறோம். ஆகையால இருந்த நாள் வரைக்கும் நாம இத பத்தியும் அதை பத்தியும் சிந்திக்காமல் நாம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு நம்ம காலத்தை நாம போக்கடிக்கணும் என்று உபதேசம் பண்ணார். அந்த மாதிரி சுவாமி தேசிகன் அவர் வழியில போன வராச்சே, பயம் தேவம் சேவிதுமேவ நிச்சிருமகே, ஆகையால நாம எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போகிறது, அந்த புருஷார்த்தரி அந்த எம்பெருமானையே சேவிச்சு. சரி, அவனுக்கு கைங்கரியம் பண்ற பத்னி இருந்தா என்ன பண்ண முடியும், உனக்கு அடுத்த வேலைக்கு சாதம் வேணுமே, அது யார் போடுவா என்ன பண்ணுவா அப்படின்னு அதுல வேற சொல்றது, யஸ்யானுக்கிரகம் இச்சாமி தனம் தஸ்ய ஹராம்யஹம்னு சொல்லிருக்க. யாருக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ முதல் முதல்ல அவளுடைய பணத்தெல்லாம் மொத்தம் பிடுங்கி அவளை ஏழையா ஆக்கிடுவேறாம். இப்ப யார் யாரெல்லாம் பணக்காரா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காளோ அவளுக்கு எல்லாம் பகவத் அனுகிரகம் குறவா இருக்குன்ற மாதிரி ஆயிடும், ரிவர்ஸ்ல போனோம்னாக்கா. ஆனா நாம அந்த வந்திருக்கிற பணம் பகவத் கைங்கரியத்துக்காக, பாகவத கைங்கரியத்துக்காக நமக்கு வந்திருக்கு, நாம அனுபவிக்கிறதுக்காக அது வரலன்ற ஒரு புத்தி கணக்கு இருந்ததுன்னாக்கா இதுல இருந்து தப்பிச்சுள்ளாம். அப்படி அந்த எண்ணம் இல்லாத கணக்கு இருந்துட்டோம்னாக்கா நிச்சயமா நாம பகவத் அனுகிரகத்துக்கு அப்பாற்பட்ட வாழாதான் நம்ம இருக்கோம்னு நினைச்சுக்கணும். அது அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்ற,
மஸ்தோம் தான். எஸ் அனுகிரகம் இச்சாமி தனம் தசி ஹராமி அஹம்னு சொல்லியிருக்கு. பெருமாள் தனக்கு அனுகிரகம் யாருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவளுடைய பணத்தை தான் அப்படிங்கிற வேர்னு சொல்லியிருக்கு. ஆகையில எனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தான் இருக்காரு. என்னிடத்துல ஒன்னும் ஏற்கனவே ஒன்னும் பணம் இல்லை, இப்பவும் ஒன்னும் பணம் இல்லை. ஆகையில எனக்கு ஒன்னும் விசாரமே இல்லை. நான் பெருமாள் தேவம் சைவத்துமே நிச்சயமாக அவனுக்கு கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தமா நினைச்சிட்டு அந்த புருஷார்த்தத்தை நான் அந்த பகவத் கைங்கரியம் பண்ண போறேன். எம்பெருமானாருடைய முதல் கட்டளையாக இருந்திருக்கிற ஸ்ரீபாஷ்யத்தை பிரவர்த்திப்பித்தல்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற அந்த விஷயத்தை நான் வந்து ஸ்ரீபாஷ்யத்தை சத்ஷிஷ்யாளுக்கெல்லாம் நான் காலக்ஷேபமா சொல்லிட்டு நான் இங்கேயே இருந்துருக்கு போறேன். இதுதான் பகவத் சேவை. இந்த சேவையிலேயே உறுதியாக நான் இருந்துருக்கேன். தேவம் சேவித்துமே நிச்சயமே. சரி சரி, அந்த தேவன் எப்படிப்பட்டவன்? அவனுக்கு தெரியும் எனக்கு எதனா கொடுக்கணும்னு அவன் கொடுத்துட்டு போறான் அப்படின்னு சொன்னான். என்ன அப்படி கூட யாரா கேட்காத கொடுத்துருக்கா பெருமாள், உனக்கு என்ன வேணும்னு அவருக்கே தெரியுமா? எப்படி பண்ணுவோ கேட்டுதானே வாங்கணும்னு சொல்லிருக்க அப்படின்னா, யோசவ் புரா தயாளுகும். இந்த சாட்சாத் தேவனாக இருந்திருக்கிற எம்பெருமான் தான் அந்த சிருஷ்டியாதிகளை விளையாட்டாக பண்ணக்கூடியவர்களாக இருந்திருக்கிற அந்த திவ்ய தம்பதிகள். அந்த எம்பெருமான் தான் என்ன பண்றாருன்னா, புறா ஒரு துவாபர யுகத்தினுடைய கடைசியில தயாளு சன்னை இவர் தயாளுவாக இருந்து கொண்டு தானா முஷ்டி முச்சே குச்சேல முனையே தத்தே ஸ்மவித்தேசதாம். தானா முஷ்டி முச்சே ஒரு தம்மா துண்டு தானம், அதாவது அவுல் எடுத்துட்டு போனேன் ஒரு பிடி அவுல். அந்த பிடி அவுல எடுத்துட்டு போனவருக்கு தத்தேஸ்ம வித்தேசத்தான், அவர் குபேரனுக்கு துல்லியமான ஒரு ஐஸ்வர்யத்தை அவர் கொடுத்தவர் பெருமாள். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவர் திருவள்ளப்பட்டார்னா எனக்கே என்ன கொடுக்கணுமோ அவர் கொடுத்துருப்பாரு. நான் என்ன கைங்கரியம் பண்ணணுமோ நான் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். என்ன இருக்கலாம் அவனுடைய கைங்கரியத்தை தான் பண்ணணும், இதுதான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிடுறேன். ரெண்டு மூணு விஷயங்களை பார்க்கணும். குச்சேல விற்த்தாந்தம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், நான் எதுவும் புதுசா சொல்ல போறதில்ல. ஆனா அந்த பாகவதத்துல குச்சேலருடைய விற்த்தாந்தத்தை சொல்லச்சு எப்படி சொல்லிருக்கேன்றத பார்க்கணும். அதுதான் ரொம்ப கம்பீரமான ஒரு விஷயம். இந்த குச்சேலருக்கு குச்சேலர்ன்ற பேரு அவர் ஒரு அழுக்கடைந்த துணியை உறுத்தின்னு இருக்கிறதுனால அந்த குச்சேலர்ன்ற பேர். சீலைன்னு சொல்லி தமிழ்ன்றது சேலன்றது இது எல்லாத்துலேயும் ஒரே அர்த்தம் தான் அதில். அந்த ஆனா அவருக்கு உண்மையான பேர் என்ன அப்படின்னா சுதாமா அப்படின்னு அவருக்கு பேர். அவர் கிருஷ்ணனோட கூட சகாத்யாயி. சந்தீபினி இடத்துல கிருஷ்ணன் வாசிக்கச்சு இவரும் கூட வாசிச்சவர். ஒண்ணு குச்சேலருடைய மனைவியினுடைய பெயர் சுக்ஷாமா அப்படின்னு பேரு. மகாபதி விரத இவர் வஞ்சவருத்தி பண்ணி எதனா சாதம் கொண்டு வந்தாருனாக்க, எதனா அரிசி கொண்டு வந்தாருனாக்கா அதை சாதமா போட்டு இவர் வயர் நிரம்புற வரைக்கும் அவர் இவருக்கு சாதம் போட்டுட்டு இது போக மீந்தாக்கா அவர் சாப்பிடுவோம் இல்லைன்னா சாப்பிட மாட்டாளாம். அந்த பசியே அவளுக்கு ஒரு ஆகாரமா அப்படி இருந்தவளாம். அந்த சுட்சாம ஒரு சமயத்துல குச்சேலரை பார்த்து பிரார்த்தனை பண்றா. என்ன பிரார்த்தனை பண்றான்னா, தாரித்ரியா சீதமானாசா வேபமானாதிகம் யச்ச நனு பிரம்மன்னே பகவ பவதா சகா சாட்சாச்சயபதி. ஒரு விஷயம் நேர் எத்தனையோ நாள் எவ்வளவோ சொல்லியிருக்கே அவர் கணவரை பார்த்து சொல்ற, நீர் ஒரு சமயம் என்ன தான் மாத்திரம் பசியோட இருந்தாள்னாக்க பரவாயில்ல, பசங்களும் பட்னியா போயிடுறது, இப்படி பட்னியா போறத பார்த்தா எந்த அம்மாவுக்கு தான் மனசாகும். எல்லாம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா ஒரு 60 வருஷத்துக்கு முன்ன ஒவ்வொரு பாகவதாலுமே குச்சேலாளாவும் ஒவ்வொரு ஆத்திலையும் சுக்ஷாமாக்கள் தான் இருந்திருக்கான்னே தெரியும். எத்தனையோ நாள் அம்மா எத்தனையோ விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கா. இதெல்லாம் பார்த்தோம்னாக்க
அதுக்காக தான் வந்து சுற்றா மக்கள் இருந்திருக்கா, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அடுத்த வேளைக்கு ஆகாரம் இருக்குமா இருக்காதான்றது தெரியாதான். அப்படிலாம் இருந்தவாளாக இருந்துருக்கா. இந்த மாதிரி ஒரு விற்த்தாந்தங்கள்லாம் நம்ம சொல்லிட்டு போனோம். இது ஒவ்வொரு இடத்துலயும் நடந்திருக்கு, இது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சமயத்துல அம்மா சொன்னது, இப்போ நினைக்க வர நினைக்க தோன்றது, போன வருஷம் காஞ்சிபுரத்துல பவித்ரோத்சவம் நடந்திருந்து, இந்த பவித்ரோத்சவம் நடக்கச்சே அம்மாக்கு ரொம்ப தள்ளாத வயசு, 84 வயசுலயும் அம்மா வந்து அப்பாவுக்கு எல்லா சிஸ்டரோஷையும் பண்ணிட்டு இருந்தா. சாயங்காலம் நான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன், வந்து தீசா மாடிட்டு சாதம் மாத்திரம் பண்ண சாதம் மாத்திரம் பண்றோம் போறண்டா, வெஞ்சனங்கள்லாம் இருக்கு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரியா இருந்தாலும் என்ன போறோன்ட்டு நான் வந்த உடனே சாப்பிட்டுட்டேன். அப்பா என்ன பண்ணாருனாக்கா, பாராயணத்துக்கு போயிட்டு வந்து அப்புறம் சாப்பிட்றேன்டான்னு சொன்னார். நான் அப்பா சாப்பிட வரைச்சு அந்த வெஞ்சனங்கள்ல வரைச்சு கொஞ்சம் அதெல்லாம் சரியா இல்லாத போயிடுத்து, ஊசி போயிடுத்து. சரி மோர் சாதம் போறோம், அதுக்காக நீ ஒன்னும் புதுசா பிரயத்தனம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிட்டு போயிட்டேன். ராத்திரி படுத்துட்டு இருக்க படுத்துக்கிட்டே சொல்றா, ஒரு காலத்துல ஒரு தீபாவளி சமயத்துல பார்த்தோம்னாக்க, நாளைக்கு அத்தால தீபாவளி, ஆத்துல ஒரு வஸ்துவும் ஒன்றும் கிடையாது, பெருமாள் திருவாரசனத்துக்கே ஒன்றும் இல்லை, அப்பாவும் வெளில போயிருக்க, ராத்திரி 9 மணி வரைக்கும் என்ன பண்ணுவோம்னு தெரியாத நான் உட்காந்துட்டு இருக்கேன், வெந்நீர் தவளையை மாத்திரம் தேய்ச்சி போட்டுட்டு, நீங்கள்லாம் சின்ன பசங்கோ என்ன பண்றதுன்னு தெரியாத இருந்துட்டு இருக்கேன். அப்போ எங்க மாமா இருந்தார் ஊர்ல, சேஷாத்ரின்னு ஒரு மாமா இருந்தார், ஹைகிரீவன் சந்தியில ஆராதனை பண்ணியிருந்தவ, அவர் கூப்பிட்டு சொன்னார், ரங்கமணி நீ விசாரப்படாதுமா, ஒரு கட்டி வெள்ளமும் கொஞ்சம் தோரம் பருப்பும் கொஞ்சம் அரிசியும் கொண்டு வந்து வச்சு ஒரு ரெண்டு வாழைக்காயும் கொடுத்து பண்டிகையை குறைவில்லாத பண்ணிடு, அவர் எப்படி இருந்தாலும் ராத்திரி எவ்வளவு நாள் ஆனாலும் வந்துருவேன், நீ விசாரப்படாத, எதுக்கும் இது இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துட்டு போனேன். அப்புறம் அப்ப கூட நான் ஒன்னும் விசாரப்படல. ஒரு ராத்திரி அதுக்கப்புறமா 11 மணிக்கு மேல அப்பாவே வந்துட்டார், எல்லா சாமானும் வாங்கி வந்துட்டு தீபாவளி பிரமாதமா கொண்டாடியாச்சு. அப்படிலாம் அப்பெல்லாம் ஒரு அப்பாவே நினைக்கல. இன்னைக்கு இவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்துருக்கு, என்னுடைய சரீரத்துல ஒரு அசக்தி அசக்தியினால ஒரு ஊசி போன சாத்து முதல் போய் அவருக்கு சாய்க்கும்படியான ஒரு நிலை எனக்கு வந்திருக்கேன்னு ராத்திரி கஷ்டப்பட்டுட்டான். இது எனக்காக சொல்ல, ஒவ்வொரு பாகவதாலத்திலையும் ஒவ்வொரு சுட்சாமாக்கு, இவாதான் சுட்சாமா, வேற யாரும் சுட்சாமாவே இல்லை, ஒவ்வொரு ஆத்துலயும் இருந்திருக்கா ஒரு 60 வருஷத்துக்கு முன்ன. இன்னைக்கு பெருமாளுடைய அனுகிரகம், யாரும் வைதிகால் யாரும் பட்னியாவே இல்லை, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை, யாருக்கும் துணிக்கு ஒரு கஷ்டமே இல்லை, ஒவ்வொரு ஆத்துலயும் திறந்தாள்னாக்கா பீரோ நிறைய வேட்டி அடுக்கியிருக்கு. இதெல்லாம் பெருமாளுடைய அனுகிரகம். இந்த குச்சேலருடைய மனைவி சுட்சாமா கேட்கிறா, ஐயோ நம்ம என்ன பண்றது, உமக்கு சகாவாக இருந்திருக்கவர் சாட்சாத் கிருஷ்ணன் தானே, அவர் ஸ்ரீயப்பதி தானே அப்படின்னா, ஆமா அவர் ஸ்ரீயப்பதியா இருந்தா இருந்துட்டு போட்டோம், எனக்கு ரூபா கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாருன்னா அப்படின்னு இவர் நினைக்கிறாராம். அதுக்காக சொல்ற அடுத்த பதத்தை போடுற பிரம்மண்யா அப்படின்னு சொல்லி சொன்னான்னா, அந்த என்ன பிராமணர்களும், அதாவது இவாளிடத்தெல்லாம் பரிவு இருந்திருக்கிறவர் தானே ஸ்ரீயப்பதியா இருந்தா, ஆகையால இது மாத்திரம் கொடுப்பாரா அப்படின்னா, இல்ல இல்ல அது மாத்திரம் இல்ல, பரிவு இருந்தா மாத்திரம் போறாதே, சரண்யஸ்டர்னா யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றாளோ அவள்லாம் ரக்ஷணம் பண்றவனாக இருந்திருக்க அப்படின்னு, ஆகையால நீ போய் அவரிடத்துல சரணாகதி பண்ணமானாக்க எல்லா புருஷார்த்தத்தையும் அவர் கொடுக்குவார், அவர் மோட்சம் தான் கொடுப்பேர் நினைச்சுக்காத, நம்ம பட்னியும் அவர் போக்கடிக்கிறவர் தான் அவர் அப்படின்னு சொல்லி சொல்ற. அது மாத்திரம் இல்ல, அவர் அணுக தகுந்தவர், எங்கேயோ இருக்க நாம எப்படி போனா அவர் முடியுமா, நம்மளை பார்ப்பேரா ஏறிட்டு பார்ப்பேரா அப்படின்னு சொன்ன, இல்ல இல்ல நன்னா பார்ப்பேர் விசாரமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன. சரி இப்ப இங்க ஊர்ல இருக்காரோ எங்கேயான தீர்த்த யாத்திரை போயிருக்காரோ அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல இப்ப பட்டணத்துல தான் இருந்துட்டு இருக்க, ஆகையால அவர் இடத்துல போகலாம் அப்படின்னு இத்தனையும் சேர்த்து சொல்ற. தாரித்ரியாசிதமானாசா வேபமானாதிகம் வெச்ச நனு பிரம்மன் பகவதா சகா சாட்சா ஸ்ரீயப்பதி பவ பிரம்மண்யஸ்ட சரண்யஸ்ட பகவான் சாத்வதர்ஷபா
சமூபைஹி மகாபாக சாதுனாஞ்ச பாராயணம் தாசியதி திரவிடம் போரி சீததே தே குடும்பினே. நீ போனேன் நிறைய கொடுப்பே ஆகையால போ அப்படின்னு சொன்னாராம். சரி போறேன், எப்படிமா போறது, வெறும் கையோடு போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ரிக்தஹஸ்தேன நோபேயாத் ராஜானம் தெய்வத்தம் குரும். ராஜாவை பார்க்க போச்சையும் சரி, பெருமாள் சேவிக்க போச்சையும் சரி, ஆச்சாரியாளை சேவிக்க போச்சையும் சரி, வெறும் கையோட போகக்கூடாதான். நாம எடுத்து போற கல்கண்டு தான் அண்ணா, எத்தனையோ பேர் எவ்வளவோ கல்கண்டு கொடுத்துருப்போம், பழம் எடுத்துட்டு இருப்போம், நாம என்னத்துக்கு பழம் வாங்கி போறது ஆச்சாரியால் சன்னதிக்கு போறதுக்குன்னு நாம நினைக்க வேண்டாம். பெருமாளுக்கு நிவேதனம் பண்றதுக்கு இதுதான் எத்தனையோ இருக்கு, எவ்வளவு பேர் எவ்வளவு கொண்டு வந்து கொடுத்துருக்கு போற, நாம என்ன எடுத்து போறதுன்னா அதையெல்லாம் அந்த மாதிரி நினைக்க கூடாது. சாஸ்திரம் சொல்றது இவா மூணு பேரிடத்துல போக செய்யும், வெறும் கையோடு போகக்கூடாது, ஏதானா உபகாரத்தை எடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் என் தோழனா இருந்தாலும் கூட அவர் ராஜாவா இருந்துருக்காரு, அவர் என்ன பண்ண முடியும், அவருக்கு என்ன பண்ணும். இல்லை ஒண்ணு நீ கஷ்டப்படவே கூடாது, அதுக்காக நான் நாலு பேருந்து நீர் கேட்கிற மாதிரி நான் தான் கேட்டு வரேன். நாலு பேருந்து கேட்டு ஏதோ வாங்கினா அடுத்து வாங்கினா அதை பொரிய அவளை ஆக்கினா அவளை இடிச்சு அதை பொரியத்தி ஆக்கி அதை கொடுத்து அனுப்பிச்சிட்டாலாம், ஒரு துணியில முடிஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டாலாம். இந்த துணியில முடியறதுன்னு சொன்ன உடனே எனக்கும் ஞாபகம் வருது, இப்பதான் பிளாஸ்டிக் கவர் பேப்பர் கவர்லாம் வந்துருது. அந்த காலத்துல சாமான் வாங்கிட்டு வரத்துக்கு போனோம்னாக்கா இப்ப பையெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒரு ரெண்டு அதுக்குன்னு ஒரு உத்திரியத்தை எடுத்து போகவா, அந்த உத்திரியத்தை போனால் சணல் கயிறு கொடுத்தாங்கனாக்கா இந்த முதல்ல ஒன்று ஒவ்வொரு பருப்பாக ஒவ்வொரு பருப்போ என்னென்ன சாமானோ அந்த சாமான்லாம் அப்படியே கட்டிட்டு வருவா, கல்ல மூட்டையை வச்சுட்டு எடுத்துன்னு வந்துடுவா. இந்த மாதிரி அந்த காலத்தில் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு துணியில் முடிஞ்சு கொடுத்தாங்க இதை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சுதாமாவும் அதை எடுத்துட்டு போனேரா. அங்கே போனால் மூணு கட்டு வீடு, இங்கே முன்ன போதும் முன்னதாண்டி சொன்னதாண்டி பெரிய அரண்மனையாக இருந்துட்டுருக்கு. இவனே யாரும் உள்ள விட மாட்டேன்றான், என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு முயற்சின்னு இருக்கிறான். மாடியிலேருந்து கிருஷ்ணன் பார்த்து வரையறான், பார்த்த உடனே ஓடி வரையறான் இவரை பார்த்துட்டு. அது அது எந்த அது ஓடி வந்து இவரை தோல்ல கையை போட்டு இவரை அழிச்சுட்டு போறேறான். அழிச்சுட்டு போறது மாத்திரம் இல்லை, இந்த கிருஷ்ணன் பண்ற ஒரு பரிச்சரியை தான் பார்க்கணும். அது சொல்றது சக்யுகும் விப்ரருஷேஹே அங்கசங்காதி நிர்வருதா பிரீதோபியமுஞ்சது அப்பிந்தூன் நேத்ராபியாம் புஷ்கரேக்ஷணா. இந்த சுதாமாவை பார்த்த உடனே அண்ணனுக்கு கண்ணுல ஜலம் வருதான், அப்படியே பா இப்படி வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அதோபவேஷ்ய பரியங்கே ஸ்வயம் சக்யுஹு சமர்ஹணம். நான் பெரிய தங்க கட்டில ருக்மிணியோட உட்கார்ந்துருக்கவர், அந்த தங்க கட்டில்ல இவரை அப்படியே தழுவிண்டு போய் அந்த கட்டில்ல தம் பக்கத்துல உட்காத்தி வச்சுக்கிறேராம், மொத்தையில உட்காத்தி வச்சுக்கிறேராம், அவருக்கு வேண்டிய வஸ்துக்கள்லாம் தானே கொண்டு உபகிருத்யாவனிஜாஸ்ய பாதோ பாதாவனேஜனிஹி அக்ரஹீச்சரதாராஜன் பகவல்லோக பாவனஹா. இவருடைய திருவடிக்கு தீர்த்தத்தை சேர்க்கிறேன், தானே திருவடிக்கு தீர்த்தத்தை சேர்க்கிறேன். சேர்த்ததோட மாத்திரமில்ல, அந்த திருவடி தீர்த்தத்தை சேர்த்துட்டு அதை எடுத்து தள்ள புரோட்சிச்சுக்கிறாராம். அக்ரஹி சிரசாராஜன் பகவல் லோக பாவனஹா. என்ன அப்படி சொல்றாரு கேட்டா, அதுலதான் ஒரு சுவார்த்தம், இதுவும் பார்க்கணும். நாவல் பாக்கத்துல ஐயா சுவாமி எழுந்தருள் இருப்ப, சுவாமி எழுந்தருள்னாக்க சில சமயங்களில் யாராத்துல ஏன்னா கல்யாணம் திருநட்சத்திரம் அந்த மாதிரி விசேஷம் இருந்ததுனாக்க அதுக்கு சுவாமி எழுது ஏழைச்சு நான் பார்த்துருக்கேன். அப்பா அப்பாவோ அண்ணாவோ அவெல்லாம் என்ன பண்ணுவாருன்னா சுவாமி திருவடிக்கு தன் சொம்பால கொண்டு போய் தீர்த்தத்தை சேர்த்துட்டு தீர்த்தத்தை தள்ள புரோஷிச்சுப்பா பிரதட்சணம் பண்ணி இது என்னதுன்னு எல்லாம் எனக்கு தெரியாது, சரி பண்றா அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். இப்ப சேவிக்கிட்டே தான் இதெல்லாம் பாகவதெல்லாம் சேவிக்கிட்டே தான் தெரியுது. அசோபவேஷ்ய பரி அது அப்ரவி சிரச அக்ரஹி சிரசா ராஜன்னு பகவல் லோக பாவனான்னு அந்த திருவடிக்கு தீர்த்தம் குச்சேல இருக்கு திருவடிய தீர்த்தம் சேவிச்சுட்டு அதை எடுத்து தள்ள புரோட்சிச்சிருந்தேரான் கிருஷ்ணன். இப்படி இதெல்லாம் பார்த்து நான் அந்த அந்தப்புறத்துல இருக்கிறவாள் எல்லாமே என்னாச்சு தெரியலையே என்னாச்சு தெரியலையே, இப்படி ஒரு பிராமணனுக்கு என்ன அதிருஷ்டம் பாரு, இப்படி ஒரு ஏழை பிராமணனுக்கு ரத்ன பரியங்கத்துல கிருஷ்ணன் பக்கத்துல ருக்மிணி உட்காந்துக்க வேண்டிய இடத்துல இவரை உட்காந்து வச்சிருக்காள், என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இவ பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சுட்டா
ஒருத்தர் பார்த்து இவர் பார்த்து சொல்லிட்டு இருக்கார், இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. என்னப்பா அப்படின்னு, இந்த கட்டில்லா அவர் உட்காத்தி வைக்கிறேன், உட்காத்தி வச்சிருந்தாக்கா இவருக்கு சங்கோச்சம், அதுல அந்த கட்டிலுக்கு நுனியில நுனியில நுனியில் நுனியில வந்துடுறேறான். ஏன்னா நாம போய் இதுல உட்காந்துக்கிறதா, இந்த முத்தையில நம்ம உட்காந்துக்கிறதா, இந்த கட்டில உட்காந்துக்கிறதான்னு அங்கேருந்து திரும்பி திரும்பி வந்துடுறோம். இவர் பிடிச்சி இழுத்து இழுத்து நடு கட்டில இவரை உட்காந்து வைக்கிறாராம் கிருஷ்ணன். இப்படி இவரோட பேச ஆரம்பிக்கிறே, பேச ஆரம்பிச்சுட்டா இவருக்கு சங்கோச்சமா இருக்கு, இத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கா, என்ன பண்றதுன்னு புரியாத இருந்துட்டு இருக்கார் இந்த குச்சையில. அவர் பார்த்து அப்ப சொல்ற, நாம ரெண்டு பேரும் சாந்திபினி மகர்ஷியினுடைய தேவிகள், வந்து அடுப்புக்கு விறகு ஓணம் கொண்டு வான்னு சொல்லி சொன்னா நாம பட்டு போயிட்டோம், போன பிற்பாடு பெரிய மழை காத்தும் வந்துட்டு இருட்டி போயிடுத்து, நமக்கு வழியே தெரியாத அல்லாடி போய் ராத்திரிலாம் அவசப்பட்டுட்டு அப்புறமா வரோம், நம்மளை தேடிட்டு சாந்திபினியே வந்துட்டு தெரியுமா, அதெல்லாம் ஞாபகம் இருக்குதா, பார்த்துட்டு நம்மளை கட்டின்ட்டு அப்பா உங்களை பார்க்காத பார்த்த பிற்பாடு தாண்டா எனக்கு நிம்மதியாச்சு அப்படின்னு மகரிஷி சொன்னார, அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு இதெல்லாம் பேசிட்டு இருந்தாலும். சரி எல்லாம் ஆயிப்போச்சு, சரி என்ன பண்ணிருக்க, எதனா கொண்டு வந்திருப்பியே, எனக்காக எதனா கொண்டு வந்திருப்பியே, உனக்கு என்ன கல்யாணம் ஆச்சா, என்ன சமாச்சாரம்னு இவரெல்லாம் விசாரிக்கிறேன். இவரை பார்த்தா இவர் எலும்பும் தோலுமா இருக்காரு, உடம்புல சதையே இல்லாதவரா இருந்துட்டு இருக்கார், இவரை பார்த்தா கல்யாணம் ஆயிருப்பார் மாதிரியே தோணலை அவருக்கு. இது என்ன ஆச்சு, எப்படி இருக்கா, என்ன நல்லா, இதெல்லாம் அப்புக்குசலம் விசாரிச்சுட்டு இருக்க. விசாரிச்ச பிற்பாடு வெறுங்கையோட வந்திருக்க மாட்டேயே, எதனா கொண்டு வந்திருப்பியே, என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறேன். என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றதுக்கே ஒரே லஜ்ஜை, நமக்கே பார்ப்போம் கோவிலில் பார்ப்போம், எல்லாரும் பிரமாதமா விசேஷமா உபகாரத்தை சமர்ப்பிச்சுட்டு இருப்பா, நாம ரெண்டே ரெண்டு எதனா ஒரு கல்கண்டு மாத்திரம் எடுத்து போயிருப்போம், இல்ல எதனா ஒரு ரெண்டு பூவம் எடுத்து போனோமானாக்கா அர்த்தகர் என்ன நினைப்பாளோ, பக்கத்துல இருக்கிறவா என்ன நினைப்பாளோ, இது பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதா வேணாமா, அப்புறம் தனியா இருக்கிச்சே வேற நாள்ல சமர்ப்பிக்கலாமா அப்படின்லாம் நினைச்சிட்டு நாம வந்துருவோம். ஆனா அந்த மாதிரி இவருக்கும் தான் கொண்டு வந்திருக்கிறது இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தோட இருந்துட்டு இருக்கிறது, ஒரு ரெண்டே ஒரு ரெண்டு படி அவளுக்கு கொண்டு வந்திருக்கோம், இந்த அவளா ஒரு பெரிய விஷயம் இது, இது போய் அவள் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றதுதான் யோசனை பண்ணிட்டு இவர் வாய்மூட்டி இருக்காராம். இப்படி தடவி பாக்கிறேன், தடவி பார்த்தா ஒரு மூட்டை இருந்துட்டு இருக்கான், அந்த மூட்டையை கிருஷ்ணனே எடுத்துட்டு போயறான். அந்த கிருஷ்ணனே எடுத்துட்டு ஒரு பிடி எடுத்து அவள் எடுத்து வாயில போட்டு இருக்காராம், பார்த்துட்டே இருக்காளாம் ருக்மிணி தேவி. இன்னொரு பிடியும் எடுத்து போட்டுக்கணும், போறும் போறோம் ஒரு பிடி அவளுக்கு நீர் போட்டதே போ, நீர் கொடுத்துருக்கிறதே போறோம், இன்னும்லாம் ஒன்றும் வேணான்ட்டு அவள்கிட்டேருந்து அவள் பிடிங்கி போயிட்டாரு. ஆச்சு சரி எல்லாம் சாப்பிட்டாச்சு, இன்னைக்கு ராத்திரி இங்கே இருந்துரும், நாளைக்கு கரத்தால பட்டு போவோம் அப்படின்னு குச்சேலர்ன்ற சொல்லிட்டு இன்னைக்கு ராத்திரி அந்த பெரிய ரூம்ல இருந்தாச்சு. அவருக்குன்னு தனியாக ஒரு ரத்ன பரியங்கம், அவருக்கு பெரிய சதியாராதனை, சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் பண்ண ராத்திரி இருந்துட்டு கரத்தால போயிட்டு வரேன் அப்படின்னா ஆஹா போயிட்டு வான்னு சொல்லிட்டு, ஒரு பைசா கொடுக்கல ஒன்றும் பண்ணலை, போயிட்டு வான்னு சொல்லிட்டேரான். இந்த போயிட்டு வான்னு சொன்ன பிற்பாடு இவர் திரும்பி போறேரோ, போனா கிருஷ்ணன் ஒண்ணுமே கொடுக்காத போயிட்டேரு, நீ கேட்டையா அப்படின்றத பத்தி நினைக்கல, ஆனா கிருஷ்ணன் ஒண்ணுமே கொடுக்காத போயிட்டேரு, அதுக்கு எதனா என்ன காரணமா இருக்கும்ன்றதையும் இவர் நினைக்கிறேன். ஆனா நேற்று நடந்த நிகழ்ச்சிகளையும் அவர் குச்சேல நினைக்கிறேன். இது பாகவதத்துல மகரிஷி சொன்ன விஷயத்த நாம பார்க்கணும், அற்புதமான ஸ்லோகங்கள் நாலு ஸ்லோகம். அஹோ பிரம்மண்ய பதே, அஹோ பிரம்மண்ய தேவஸ்ய திருஷ்டா பிரம்மண்ய தாமயா யத் தரித்ரதந்தமோ லக்ஷ்மி மகாஸ்லிஷ்டோ விப்ரதோ ரவி விப்ரதோ ரதி பாஹம் தரித்ரஹ பாபீயான் பகிருஷ்ணஹ ஸ்ரீநிகேதனஹ ப்ரஹ்மபந்துரிதி ஸ்மாஹம் பாஹுப்யாம் பரிரம்பிதஹ. இவர் நினைக்கிற, நான் எங்க கிருஷ்ணர் எங்க, ருக்மிணிய தழுவின கைகளால பரம தரித்திரனாக இருந்திருக்கிற என்ன போய் கட்டின்ற, நான் எவ்வளவு பாக்கியம் நான் பண்ணிருக்கணும் தெரியுமா, பாகம் தரித்ரஹா பாபியான்னு நான் எவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கேன், பாப்பம் பண்ணதே தானே நான் தரித்திரனா இருந்துட்டு இருக்கேன், ஆகையால பாப்பம் அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பாகம் தரித்ரஹா பாபியான் கிருஷ்ணஹா ஸ்ரீநிகேதன, பிராட்டியே உரைகின்றவராக பெருமாளை தான் ஆசிரியிருக்கார் கிருஷ்ணன், அவர் ஸ்ரீநிகேதனாக இருந்துட்டு இருக்க, அவர் எங்க நாம எங்க என்று சொல்ற, அவர் ருக்மிணி உட்காந்துக்கிற பரியங்கத்துல தம்பாத கட்டில போய் என்ன உட்காத்தி வச்சிருக்கார், உட்காத்தி வச்சதோட மாத்திரமில்ல ருக்மிணியே கூட்டு எனக்கு விசிறணும் அப்படின்னு சொல்லி
அந்த விசிறவும் சொல்லிருக்க, இப்படி எல்லாம் பண்ணிருக்க, சுஷ்ரூஷயா பரமயா பாதசம்வாகனாதிபிஹி அப்படின்னு. எப்பேற்பட்ட சுஸ்ரூஷ பண்ணார் தெரியுமா கிருஷ்ணன்? இவர் பர்த்துண்டேரா, பர்த்துண்டாக்க அங்கேருந்து வரையறான், கிருஷ்ணன் வந்து பாக்குறான், எவ்வளவு தூரத்துல இருந்து எவ்வளவு தூரம் துவாரகைக்கு நீர் நடந்து வந்திருக்கே, எப்போ எவ்வளவு கால் வலிக்கும் சொல்லி காலை அவரே பிடிச்சு விடுறான். பூஜிதோ தேவதேவேன தேவதேவேன விப்ரதேவேன தேவவது. இப்போ இப்படி ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல, ஒரு பெரிய தேவதைக்கு பூஜை பண்ற மாதிரி எனக்கு பூஜை பண்ணி இவ்வளவு பண்ணிருக்க, ஆகையால இவ்வளவு இது நான் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கேன்னு தெரியுமா, எப்பேற்பட்ட நிலை வந்திருக்கு அப்படின்னார். சரி இப்ப ஏன் துட்டு கொடுக்கல, பைசா கொடுக்கலையே, ஏன் கொடுக்கல என்ன சொல்லி சொன்னாராம். துர்கா பவர்கயோகோ பும்சாம் ரசாயாம் புவி சம்பதாம் சர்வாசாம் அபி சித்தீனாம் மூலம் தச்சரணார்ச்சனம். சொர்க்கமோ மோட்சமோ இல்ல இந்த பூமியில இருந்துருக்கச்சே எதனா ஐஸ்வர்யமோ எல்லாத்துக்கும் மூலமாக இருந்துருக்கிறது அந்த எம்பெருமானுடைய பாத கமலங்களுக்கு அர்ச்சனை பண்றதுதான். யார் அந்த எம்பெருமான் திருவடியை அர்ச்சனை பண்றாளோ அவளுக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் கிருஷ்ணன் என்னுடைய காலை பிடிக்கிறாருனாக்க, இது எவ்வளவு பெரிய விசேஷமான ஒரு விஷயம், நான் என்ன நினைக்கிறதுன்னு தெரியலையேன்னு இப்படி நினைச்சுக்கிறாரு. சரி இவருக்கு பணம் கணக்கு கொடுத்துட்டேருனாக்கா, அதனோ எந்தனம் பிராபிய மகத்யன் நமாம் ஸ்மரேதே இதி காரணிகோ நூனம் தனம் பே பூரினா ததாது. இங்கேயும் பார்க்கணும், ஒரு பைசா கூட எனக்கு கொடுக்கல, கொடுக்காதவர காருணிக்கா அப்படின்னு பரம கிருப்பையோட இருந்துட்டு இருக்கிறவரான் கிருஷ்ணன். எதனா நிறைய கொடுத்தாருனாக்கா கிருஷ்ணன் சொல்லலாம், ஒன்னும் கொடுக்கல. ஆனா என்னத்துனால அவர் கொடுக்கல அப்படின்னா, அதனோயும் பணமே இல்லாதவன் பணம் கணக்கு வந்துருத்தான்னாக்க நமாம் ஸ்மரேதே என்ன இவனுமே நினைக்கவே மாட்டான். எப்பவுமே பெருமாளை நினைக்கணும்ன்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு கருணை உள்ளதுனால எனக்கு ஒரு பைசா கூட கொடுத்தது எனக்கு அனுப்பிச்சிருக்கே, என்ன பாக்கியம் பார்த்தியா, கண்ணனுடைய திருவள்ளம் எப்பேற்பட்ட திருவள்ளம் அப்படின்னு இது போறேறா. அதுக்கப்புறம் இருக்கிற கதையெல்லாம் மீதி எல்லாருக்கும் தெரியும், ஊருக்கு போனா என்ன நடந்ததுன்றது. அப்பேற்பட்ட தேவ கண்ணன் கருகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றான்னு அந்த தேவ பெருமாள் எப்படி இருந்துட்டு இருக்கான் அவர் கணக்கு நினைச்சேருனாக்க, தானா முஷ்டி முச்சே குச்சேல முனையே தத்தேஸ்ம வித்தேசத்தான். அந்த குச்சேல முனிக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு குபேரனுக்கு துல்லியமான ஒரு ஐஸ்வர்யத்தை அவர் கொடுத்திருக்கார். அந்த மாதிரி அவன் நான் கேட்கணும்னு அவசியம் இல்ல, அவன் திருவுள்ளப்பட்டான்னா அவன் கொடுக்கறதுக்கு அவன் இருந்துட்டு இருக்கான். நான் போய் ஒரு சின்ன ராஜாவுக்கு நூறுல பூமியில எங்கேயோ ஒரு மூலையில அதுலயும் நூத்துல ஒரு பங்கு இருந்துட்டு இருக்க, அவனை நான் ஸ்தோத்திரம் பண்ணி அவனிடத்துல இருந்து நான் சம்மானம் வாங்கி அதனால நான் பாக்கியமானவனாக நான் தன்னியனாக நான் நினைக்கல, ஆகையால எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம், இந்த தேவ பெருமாளுடைய கைங்கரியம் இருந்துட்டு இருக்கு, அந்த தேவ பெருமாள் திருவள்ளம் பட்டேர்னாக்க சதுர்வித புருஷார்த்தத்தையும் அவரே கொடுக்க போறே, எனக்கு ஒன்னும் வேண்டாம் என்று இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தெரிவிக்கிறார். இது அற்புதமான ஸ்லோகம். இந்த முதல் ஸ்லோகம் ஷோணி குண சதாம்ச பாலன கலா துர்வார கர்வானல க்ஷுப்யக்ஷுத்ர நரேந்திர சாடுரச்சனா தன்யான் நமன்யாமகே தேவம் சேவிதுமேவ நிச்சினுமஹே யோசௌ தயாளு புரா தானா முஷ்டி முஜே குசேல முனையே தத்தே ஸ்ம வித்தேசதாம். ஏற்பட்ட சுவாமியினுடைய அனுகிரகமும் அண்ணனுடைய அனுகிரகமும் நம் எல்லோருக்கும் இருந்து கொண்டு நமக்கும் நல்வழியில புத்தி போகும்படியான ஒரு எண்ணத்தை அவர்களுடைய அன்பினால நாம் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கற்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம.